சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே எங்க பார்த்தாலும் குண்டும் குழியுமா காணப்படுது. அந்த பள்ளங்களை பார்த்து பார்த்தீங்கன்னா ரோட்ல எங்க இருக்கு என்ன இருக்குன்னு தெரியல, எந்த சைடு வரானே தெரியல, டூ வீலர் உடனே உடனே கட் பண்றாங்க. கார் ஓடுறதுக்கு ஓட்டுநருக்கு மிக சிரமமா இருக்குது. மழை பெஞ்சு புயல முடிச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடுச்சு. ஒரு மாதம் கடந்த நிலையில கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலைகள்லாம் செப்பனிடப்படல. இரவு நேரங்கள்ல தேசிய நெடுஞ்சாலையில மின் விளக்குகளை எரிவதில்லை. இந்த குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய அந்த மரண பள்ளங்கள்லாம் வந்து தெரிவதில்லை. சென்னையில் இருந்து திருச்சி நோக்கி செல்லும் சாலையில் பல இடங்கள் மழைநீர் அடித்து சென்றதால் குண்டும் குழியுமாக உருக்குலைந்து காணப்படுகின்றன. மழை நின்று வாரங்கள் கடந்தாலும் சாலை இன்னும் சீரமைக்கப்படாததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்குள்ளாவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். மழை பெஞ்சு புயல முடிச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடுச்சு. ஒரு மாதம் கடந்த நிலையில கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலைகள்லாம் செப்பனிடப்படல, சரி செய்யல. உடனடியா மக்களோட நலனை கருத்தில் கொண்டு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் போர்க்கால அடிப்படையில் இந்த சாலைகள்லாம் சரி செஞ்சு இந்த சாலை விபத்துக்களை குறைக்கணும். கிளாம்பாக்கம் தொடங்கி செங்கல்பட்டு, பரனூர், ஆத்தூர், விக்கிரவாண்டி, உளுந்தூர்பேட்டை என நான்கு சுங்கச்சாவடிகளை கடந்து செல்ல நூற்றுக்கணக்கான ரூபாய் கட்டணம் செலுத்தி செல்லும் வாகன ஓட்டிகள் சீரமைக்கப்படாத சாலையில் தங்கள் வாகனத்தின் சக்கரங்கள் ஏறி இறங்குவதால் வாகனம் பழுதாவதாகவும், இரவு நேரங்களில் இந்த சாலையில் உள்ள பள்ளங்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை என்றும் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். விளக்குகள்லாம் வந்து எரியறதில்லை, இருள் சூழ்ந்து காணப்படுது. இந்த மாதிரி இருட்டு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் வரவங்களுக்கும் சரி, கார் ஓட்டுநர்களுக்கும் சரி, இந்த குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய அந்த மரண பள்ளங்கள்லாம் வந்து தெரிவதில்லை. இதனால நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் தட்டு தடுமாறி விபத்துகள் நடக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பா இருக்கு. மழை நின்ற பகுதிகளிலாவது போர்க்கால அடிப்படையில் சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்றும், சாலைகளில் உள்ள பள்ளங்களால் விபத்துக்கள் நிகழும் ஆபத்து உள்ளதால் அதனை கவனத்தில் கொண்டு சாலை பள்ளங்களை விரைந்து சரி செய்ய வேண்டும் என்கின்றனர் வாகன ஓட்டிகள். தமிழ்நாடு அரசு உடனடியாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்துக்கு அழுத்தம் கொடுத்து இந்த சாலைகள் எல்லாம் பராமரிக்கப்பட வேண்டும். சுங்க கட்டணம் வசூலிப்பதில் தீவிரம் காட்டும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சாலைகளை பராமரிப்பதிலும் சீரமைப்பதிலும் தீவிரம் காட்ட வேண்டும் என்பதே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களை இயக்குவோரின் கோரிக்கையாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் அற்புதராஜ்.